ஹலோ வியர்ஸ், வெல்கம் டு த மேக்னெட் ஃபேமிலி. ரிவெஞ்ச் எடுக்கிறதெல்லாம் மூவிஸில் நிறையா பார்த்துருக்கலாம், ஆனால் கிரிக்கெட்னு வரும்போது இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறதெல்லாம் செம ஃபன்னாக இருக்கும். அந்த மாதிரியே மேட்சை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாரையும் சில்லறை சதுர விட்ட சில சிறப்பான தரமான கிரிக்கெட்ல நடந்த ரிவெஞ்ச் சம்பவங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். சரி வாங்க போயிடலாம். ரெண்டாயிரத்தி 2013 எம்ஐக்கும் சிஎஸ்கேக்கு நடந்த மேட்ச்சில் தோனி கிரீஸில் இருக்கும்போது தோனியை வெறுப்பேத்தணும்னு நினச்ச பொலாட் பவுலிங் போடுற மாதிரி வந்து பாதிலேயே திரும்பி போயிட்டாரு. இந்த ஒரு விஷயத்தை கவனிச்ச தலை தோனி அந்த மேட்ச்சில் ஃபன் பண்ணணும்னு நினச்சி அடுத்த பால் என்ன பண்ணார்னா, பொலாடு பண்ண மாதிரியே ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிவெஞ்ச் கொடுத்தாரு. 2002 இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இந்தியாவில் நடந்த ஒரு மேட்ச்சில் சௌரவ் கங்குலி கேப்டன்சியில் இருந்த இந்தியன் டீம் அந்த மேட்ச்சில் ரொம்ப நேரமாக போராடி கடைசியில் தோத்தும் போயிடுறாங்க. இங்கிலாந்து டீம் வெற்றிக்காக அந்த கடைசி விக்கெட் எடுத்த ஃபிளின்ட் ஆஃப் ஜெயிச்ச சந்தோஷத்தில் அக்ரஸிவாகவே ஆன் கிரவுண்டில் சட்டை கழட்டி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் பயங்கரமாக பேசப்பட அப்போ கேப்டனாக இருந்த கங்குலியும் கோபப்படுத்தி விட்டுருது. அதே வருஷம் இங்கிலாந்தில் நடந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸில் இந்தியாவோட பயங்கரமான பிளேயரால் இந்தியா 2 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு வெற்றி வாய்ப்புக்காகவே அந்த மேட்ச் ஃபுல்லா பொறுமையா காத்துட்டு இருந்த கங்குலி தன்னோட ஜெர்சியை கழட்டி பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அக்ரஸிவான சில வார்த்தைகளையும் சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இங்கிலாண்டோட ஸ்டேடியத்திலேயே வச்சு இங்கிலாண்டை வின் பண்ணி தரமான ரிவெஞ்ச் கொடுத்தாரு சௌரவ் கங்குலி. அரே கொலமாஸ். இந்த வீடியோவில் இருக்கிறதுலே ரொம்ப லாங்கஸ்ட் ரிவெஞ்சுனா அது இதுதான் சொல்லணும். 2016 ஐபிஎல் புனேவுக்கும் பஞ்சாபுக்கும் நடந்த ஒரு மேட்ச்ல கடைசி ஓவருக்கு 24 ரன் அடிக்கணுங்கிற நிலமையில கிரீஸ்ல இருந்து நம்ம தலை தோனி அக்ஷர் பட்டேலோட ஓவர்ல ஒவ்வொரு பாலையும் 6-4 சதற விட்டாரு. இதிலிருந்து சரியா 4 வருஷம் கழிச்சு அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. 2020 சிஎஸ்கேக்கும் டெல்லிக்கும் நடந்த ஒரு மேட்ச்ல டெல்லி ஜெயிக்கணும்னா லாஸ்ட் ஓவர்ல 16 ரன் அடிக்கணும். அப்போ அக்ஷர் பட்டேல் என்ன பண்ணார்னா, அவருக்கு கிடைச்ச பர்ஃபெக்டான சான்ஸை பயன்படுத்திக்கிட்ட அக்ஷர் பட்டேல் தரமான ஒரு ரிவெஞ்ச் கொடுத்தாரு. வேர்ல்டு கப் 1996 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த குவார்டர் ஃபைனாலே மேட்ச்ல கிளாசிக்கல் இந்தியன் பவுலரான வெங்கடேஷ் பிரசாந்த் போட்ட ஃபர்ஸ்ட் 2 பாலையும் கிரீஸ்ல இருந்த பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் ஆமீர் சோஹேல் பவுண்டரிக்கு தட்டிடுறாரு. 2-4 அடிச்ச கான்பிடன்ஸ்ல ஆமீர் சோஹேல் வந்து வெங்கடேஷ் பிரசாத பார்த்து அப்ப எதுவுமே பேசாம அடுத்த பால்ல வெங்கடேஷ் பிரசாத் எப்படி ரிப்ளை பண்ணார்னா, இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் 2017 நடந்த மேட்ச்சில் கெஸ்ரிக் வில்லியம்ஸ் போட்ட பாலில் விராட் கோலி வந்து கேட்சில் அவுட் ஆயிடுறாரு. விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் எல்லா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் மாதிரியும் கெஸ்ரிக் வில்லியம்ஸ் வந்து தன்னோட ஸ்டைலில் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்தா நம்ம அக்ரிசி கேப்டன் விராட் கோலி பயங்கரமா காண்டாயிடுறாரு. இது நடந்து 2 வருஷம் கழிச்சு 2019 இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடந்த ஒரு சீரீஸ்ல விராட் கோலி கிரீஸ்ல இருக்கும்போது கெஸ்ரிக் வில்லியம்ஸ் ஓவர் போறதுக்கான ஒரு சான்ஸ் வருது. 2 வருஷமா இந்த ஒரு சான்ஸுக்காக மட்டுமே காத்துக்கிட்டு இருந்த விராட் கோலியோட மைண்ட் வாய்ஸ் விராட் கோலிக்கு அவர் போட்ட ஒவ்வொரு பாலையும் 4-6 அங்க இங்கேயும் சதற விட்டாரு. இருந்த காண்டையில தீத்தவரு அது போக இன்னொன்னு பண்ணாரு. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு 2019 ஐபிஎல் டெல்லிக்கும் பஞ்சாபுக்கு நடந்த ஒரு மேட்ச்ல ஹார்டஸ் வில்லியன் 8th ஓவர் போடும்போது ஸ்ரேயஸ் ஐயர் அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பால்லேயே 4 அடிச்சிடுறாரு. அந்த பால் 4 போனதுக்கு அப்புறமா ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து மறைச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பால்லேயே 4 கொடுத்த ஹார்டஸ் வில்லியம் கடுப்பாயி கரெக்டா அடுத்த பால போட ஹார்டஸ் அடுத்த பால்லேயே விக்கெட்டோட சேர்த்து ரிவெஞ்சி எடுத்துடுறாரு. இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல பவுலிங் பண்ணிட்டு இருந்த ஜேம்ஸ் ஆண்டர்சனை பார்த்து நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்த மிச்சல் ஜான்சன், ஏய் என்னப்பா விக்கெட்டே எடுக்க முடியல போல. இந்த விஷயத்தை கேட்டனையுமே ஜேம்ஸ் ஆண்டர்சன் அடுத்த பால்லையே
சத்தம் வரக்கூடாது. இதில் ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி 2020 ஐபிஎல் ஆர்சிபிக்கு எஸ்ஆர்எச்சுக்கு நடந்த ஒரு மேட்ச்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. சின்சியரா போயிட்டு இருந்த மேட்ச்ல சிராஜ் போட்ட பால்ல மணிஷ் பாண்டே லைட்டா திணற, இதை கவனிச்ச விராட் கோலி லைட்டா ஒரு ஸ்லெட்ஜிங்க போடலாம்னு சொல்லிட்டு போத் இன் தி டெஸ்ட் மேட்ச் ஸ்குவாட் ஃபார் ஆஸ்திரேலியா. என்னப்பா இன்னைக்கு உனக்கு ஷாட் சரியா அமைலியா அப்படின்னு விராட் கோலி கேட்க, அதுக்கு எந்த ரிப்ளையும் கொடுக்காத மணிஷ் பாண்டே அதே ஓவர்ல எப்படி ரிப்ளை கொடுத்தாருன்னு பாருங்க. டூ தௌசண்ட் டென் ஏசியா கப் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நடந்த ஒரு மேட்ச்ல 7 பாலுக்கு 7 ரன் எடுக்கணும் நிலைமையில 49th லாஸ்ட் பால சோஹிப் அக்தர் வந்து டெலிவர் பண்ண ஹர்பஜன் சிங் வந்து மிஸ் பண்ணிடுறாரு. அந்த பாலுக்கு அப்புறமா ஹர்பஜன்ட்ட வந்த அக்தர் இந்த பால்ல அவனால பேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்லட்ஜிங்க போட, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன தகராறு ஏற்பட்டுருது. அந்த கோபத்தை மனசுலயே வச்சிருந்த ஹர்பஜன் சிங் அடுத்த பால்ல ஒரு காட்டு காட்ட ரெண்டாயிரத்தி 2015 இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கு நடந்த ஒரு மேட்ச்ல மேட்ச் ரொம்ப சீரியஸா போக முஸ்தபிசு பவுலிங் போட்டுட்டு இருக்க ரோஹித்தும் தோனியும் களத்துல இருந்தாங்க. அந்த மேட்ச்ல ஒரு சிங்கிளை தட்டிட்டு ரன் எடுக்க ரோஹித் சர்மா ஓடி வரும்போது முஸ்தபிசு ஒரு குறுக்கில் நின்று ரன் எடுக்க விடாத மாதிரி பண்றாரு. அந்த விஷயத்தையும் டேக்கிள் பண்ணி கிரீஸ் ரீச் பண்ண ரோஹித் சர்மா அதுக்காக அவரை வார்ன் பண்றாரு. இந்த விஷயத்த தல தோனியும் நோட் பண்ணிடுறாரு. இந்த ட்ரிக்கிய முஸ்தபிசு அவர் போட்ட அடுத்த ஓவர்ல தோனிக்கு ட்ரை பண்ண, தல தோனியும் வார்னிங் கொடுத்து சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவார் நினைச்சீங்கன்னா டெஃபினெட்லி நாட். சோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தோனி இடிச்ச இடியில முஸ்தபிசூர் வந்து அரை நாள் லீவ் எடுத்துட்டு போயிடுறாரு. நாம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க தாட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு தரமான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா, பை பை, சி யூ.